ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொட்டார பந்தல் அமைப்பு. அதாவது நான் வந்து எப்படி கொட்டார பந்தல் போட்டிருக்கேன், அதுவும் எனக்கு எவ்வளோ செலவாச்சு, அதுக்கப்புறம் நான் பண்ண மிகப்பெரிய 5 தப்பு கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஹைட் வந்து நான் 8 அடி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து என்னுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 20 அடி. அதாவது நான் 20 அடிக்கு கொட்டார பந்தல் போடணும்னு நினச்சிருக்கேன். 20 அடி ஃபஸ்ட்டு ஒரு பந்தலும், கொஞ்சம் கேப் விட்டு 1 அடி கேப் விட்டு இன்னொரு பந்தலும் அமைச்சிருக்கேன். ஏன் இதுன்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நிறைய பந்தலுக்காக இடம் விடாமல் கம்மி இடத்துல பண்ணணுங்கிறதுனால பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ 10 அடி வந்து ஒரு பந்தலும், 1 அடி கேப் விட்டு இன்னொரு 10 அடிக்கு இன்னொரு பந்தலும் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து இந்த கொட்டார பந்தல் அமைக்கிறதுக்காக நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அதனுடைய விலையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து 10 கொம்பு வாங்கியிருந்தேன். 10 கொம்பு வந்து ஒரு கொம்பு 50 ரூபான்னு சொல்லி 500 ரூபா செலவாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரோப், சணல் கயிறு, மேலே கொட்டார பந்தல் மேலே கட்டுறதுக்காக சணல் கயிறு கொஞ்சம் வாங்கியிருந்தேன், அது வந்து 50 ரூபா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பி வாங்கியிருந்தேன் 1-2 கிலோ. ஆக்சுவலாக 1 கிலோ வீட்டில் இருந்தது, 1 கிலோ மட்டும் வெளியே வாங்கியிருந்தேன். 1 கிலோ வந்து 72 ருபீஸ் இங்கே காஸ்ட்டு. அது வந்து நல்லா கேஜ் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாலிப்ரொப்பிலைன் சொல்லி ஒரு ரோப்பு, அது வந்து பிபி ரோப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து 2 mm கொண்ட ரோப் வந்து 1 kg வாங்கியிருந்தேன். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து எனக்கு 870 ஆச்சு. அதுக்கடுத்து வந்து இதுதான் பார்க்கலாம், நான் பண்ண மிகப்பெரிய 5 தப்புகள்லாம் வந்து இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குச்சியை செலக்ட் பண்ணும்போது, கம்பை செலக்ட் பண்ணும்போது வந்து நல்ல பேம்பு கம்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. பேம்பு வந்து ரொம்ப நாள் வரும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து சிகப்பு கொம்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கொம்பு, ஆக்சுவலாக இந்த கொம்பு வந்து கீழே நிறைய எறும்பெல்லாம் சாப்பிட்றோம்னு சொல்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு தப்பு நான் பண்ணது. செகண்ட் வந்து நான் வந்து ஐரன் வயர், அதாவது இந்த கட்டுக்கம்பி ஃபஸ்ட்டு பந்தலில் போட்ட கட்டுக்கம்பி வந்து வீட்டில் இருந்த கட்டுக்கம்பி, அதை போட்டுட்டேன். அது வந்து ரொம்ப மெலிசாக இருந்தது. அதுக்கடுத்து வந்து நம்ம பிபி ரோப் போட்டு கட்டும்போது அந்த கட்டுக்கம்பியெல்லாம் ரொம்ப அப்படியே ரொம்ப மெலிசாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கடுத்து நான் வாங்கினது வந்து 16 கேஜ் இருக்கிறது, அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ 16-18 கேஜ் இருக்க கட்டுக்கம்பியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து ஹைட் ஆஃப் பந்தல், அதாவது கண்டிப்பாக இந்த பந்தலுடைய உயரம் வந்து 8-9 ஃபீட் கண்டிப்பாக வைங்க. நான் வந்து பண்ண தப்பு என்னென்னா, எனக்கு 7 ஃபீட் தான் நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் கம்பை வந்து பள்ளம் தோண்டி வைப்பாங்கள்ல, அப்போ நிறைய பள்ளத்தில் போயிடுச்சு என் கம்பு. ஸோ என்னுடைய இப்போ வந்து நான் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் மேலே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பந்தலுக்கு நடுவில் வந்து நான் யோசிக்காமல் கேப் விட்டுட்டேன். நான் ஏன் அந்த கேப் விட்டேன்னா, அட்லீஸ்ட் கேப் வந்து நான் ரொம்ப விடாமல் நான் 1 அடி தான் கேப் விட்டுட்டேன். அந்த 1 அடியில் வந்து இப்போ என்னால் ரொம்ப குனிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து கொடி காய்கறிகள்னால அதை எல்லாம் படர்ந்து 2 பந்தலுக்கு நடுவில் ஃபுல்லாக படர்ந்து இருக்கிறதுனால இப்போ உள்ளே போக முடியல, வர முடியல. ஸோ அதனால் நீங்கள் கேப் விடாமல் பண்ணுங்கள். இல்லைன்னா 1 பந்தலுக்கும் அடுத்த பந்தலுக்கும் நடுவில் அட்லீஸ்ட் 1-5 ஃபீட் கேப் வச்சு பண்ணுங்கள். அதுக்கடுத்து மிகப்பெரிய பிளண்ட் மிஸ்டேக்குன்னு சொல்லலாம், கண்ணு தெரியாமல் இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டேன் நான், என்னென்னா பாத்தி. அதாவது இந்த கொட்டார பந்தலுடைய 2 சைட்ஸ்லேயும் பாத்தி பண்ணது நான் கரெக்டு. ஆனால் நடுவில் வந்து பிளேஸ் வேஸ்ட்டாக போதேங்கிற கஞ்சத்தனத்தினால 2 பாத்தி வச்சுட்டு அதில் வந்து தக்காளி, வெண்டை, கத்திரி, கொத்தவரை போடலாங்கிறதுனால பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அந்த தக்காளி கத்திரிக்காய் போட்டாச்சு, கத்திரிக்காய் நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த தக்காளி தான் பாவம், எனக்கு ஏன் நீ வெயில் விடாமல் இடத்துல வச்சுட்டியேங்கிறதுனால ரொம்ப சோகமாக. தக்காளி காய்க்கும், காய்ச்சிருக்கு, நிறைய காய்ச்சிருக்கு பாவம், ஆனால் பழுக்கவே மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பந்தல் காய்கறியின் ஃபுல் பந்தல்லாம் வந்து நம்ம உள்ளே இருக்க பாத்திக்கு வந்து வெயிலே விடாமல், அதாவது நம்ம தக்காளிக்கு வந்து ஃபுல்லாக வெயிலே இல்லை. ஏன்னா இதனுடைய நிழல்லே அந்த தக்காளி வளர்றதுனால பாவம் தக்காளி எத்தனை தடவை என்னை திட்டிச்சோ தெரியல. ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் கொட்டார பந்தல் அமைக்கும் போது பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.